முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 4-9 வரை. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, தவக்காலத்தின் 5 வாரத்திலும் இன்னும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தைகளை கேட்பதற்காக குழுமியிருக்கின்றோம். இந்த வார்த்தை வழியாக இயேசு நமக்கு கூறுகின்றார், நாமே இருக்கின்றவர் என்று. எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கு இப்பொழுது நாம் செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 வசனங்கள் 21-30 வரை. இயேசு மீண்டும் அவர்களிடம், நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கும் உங்களால் வர முடியாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே நான், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன், இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நான் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஜேசே அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக இதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்களே. என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கின்றார்,
அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த யோவான் நற்செய்தியின் வழியாக கிறிஸ்து தாம் யார் என்பதை திட்ட தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்து இந்த உலகம் வந்த பொழுது இறைவனுடைய வார்த்தைகளை அவர் மக்களுக்கு எடுத்துச் சொல்லிய பொழுது பல பேர் அவரை பற்றி பல சிந்தனைகளை கொண்டவர்களாக வாழுகின்றார்கள். பல சந்தேகங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே உருவாகுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கட்டத்திலே தான் கிறிஸ்து நிச்சயமாக இறை தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதை ஊர்ஜிதம் செய்ய முற்படுகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்ப்போமேயானால் அந்த பழைய ஏற்பாட்டிலே எதனை பார்க்கின்றோம் என்றால், எமது மூதாதையர்கள் இறைவனிடம் நீர் யார் என்ற கேள்வியை கேட்டபொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நாமே இருக்கின்றவர் என்று. அதே போன்று அவரிடமிருந்து வந்த கிறிஸ்துவும் ஜேசு தாம் யார் என்பதை இந்த வார்த்தைகளை பாவித்து சொல்வதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஜேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், நாமே இருக்கின்றவர் என்று. ஆகவே நீங்கள் எல்லோரும் எனது வார்த்தைகளை கேட்க வேண்டும், என் மட்டில் விசுவாசம் கொண்ட பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று கூறுவதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் அறிய வருகின்றோம். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க வேண்டும் என்று திருச்சபை நம்மிடம் கூறுகின்றது. நாம் கிறிஸ்துவை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இறைவனிடமிருந்து வந்தவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் இறை வார்த்தைகளை நமக்கு எடுத்து தருபவர் என்பதை நாம் புரிந்து அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஜேசுவோடு பின்னி பிணைந்து சங்கமாகி வாழும் வாழ்க்கையை இந்த தவக்காலத்திலே தொடங்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவின் மட்டில் தளராத விசுவாசம் கொண்டவர்களாக நாம் விளங்க வேண்டும். கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கிறிஸ்துவின் மட்டில் எத்தனையோ தத்தளிப்புகள் உள்ளவர்கள் தானும், கிறிஸ்துவினுடைய மரணம் அவருடைய உத்தானத்தின் பிற்பாடு கிறிஸ்து இறைவன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதை அறிந்து கொள்வதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தவ காலத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் தியானிக்கின்றோம். ஜேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், தவக்காலத்தின் இறுதியிலே இன்னும் அவருடைய உயிர்ப்பை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இப்படியாக இந்த நிகழ்வுகளை நாம் தியானிக்கும் பொழுது ஜேசுவோடு நெருங்கியவர்களாக வாழ்வதற்கு திருச்சபை இந்த இறை வார்த்தைகளின் மூலமாக இன்று நம்மை அழைக்கின்றது. ஜேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் நல்ல பக்தர்களாக நாம் மாறவும் கிறிஸ்து வழியாக திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதைத்தான் விசேட விதமாக இந்த உயிருள்ள வார்த்தைகளிலே இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜேசே உண்மையாகவே எப்பொழுதும் இருக்கின்றவர். அவர் உண்மையான இறை மகன், இறைவனிடமிருந்து வந்தவர். ஜேசுவை நாம் எமது வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஆசிகளையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தியானிப்போமாக. இந்த தவக்கால வழிபாடுகளின் மூலமாக ஜேசுவோடு சங்கமாகி வாழ இறைவன் நம்மை தூண்ட வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென்.